ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திருச்சி மாவட்டம் தீரன் நகரில் அமைந்துள்ள ஒண்டிக்கருப்பு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் திருச்சி மாவட்டம் கருமண்டபத்தை அடுத்து தீரன் நகரில் அமைந்துள்ள ஒண்டிக்கருப்பு கோவில். ஒண்டிக்கருப்பு தென் தமிழ்நாட்டின் எல்லா ஆலயங்களிலும் கருப்புசாமி காவல் தெய்வமாகவும் உள்ளார். பெரும்பாலும் எல்லா கிராம எல்லைகளிலும் காவலாக ஆட்சியும் செய்கிறார். இவரை கருப்புசாமி என்றும் கருப்பன் என்றும் அழைக்கிறாங்க. ஒண்டிக்கருப்பு நம்பியவர்களுக்கு காவலாகவும் எதிர்ப்பவர்களுக்கு யமனாகவும் இருப்பார் இந்த கருப்புசாமி. பரமசிவன் அம்சம் என்றும் பத்திரகாளி அம்சம் என்றும் வணங்கப்படுகிறார். இந்த கருப்புசாமியோட உருவம் பார்த்தீங்கன்னா, கருப்புசாமி நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மேல் ஏறி புறப்படும் கோலம் என பல்வேறு நிலைகளில் பல கோயில்களில் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலின் வழிபாடு பார்த்தீங்கன்னா, கருப்புசாமி தர்மத்திற்கு மட்டுமே துணை நிற்பவர். கருப்புசாமி தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி பொறாமைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். இந்த கோவிலில் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த கருப்புசாமிக்கு பிடித்த ரோஜாபூ மாலை வந்து இங்கே கருப்புக்கு செலுத்துவாங்க. மற்றும் ஆடி மாதம் கெடா வெட்டு போன்ற வேண்டுதல் வழிபாடுகளும் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது. இந்த கோவிலில் தங்கி இந்த கோவிலை பராமரிக்கிற ஒரு பாட்டி இந்த கோவிலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. கோயிலாத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒண்டி கேட்கும், அதுக்கு ரோஜா மாலை போட்டு நல்லா நடக்கும். வேணும் நடக்கும், நடக்கணும். வேண்டிக்கையா நடக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கு வேந்தாங்க கல்யாணம் நடக்கும். வந்துருக்கேன் மாலை போடலாம். ஐயாவுக்கு நடக்கும். அது வேண்டு வேண்டு ஆறு என்ன வேண்டாம் நடக்கும். இந்த கோவிலில் வந்து தங்களோட வேண்டுதல் வேண்டி நிறைவேறினவங்க இது மாதிரி சேவல், ஆடு இது மாதிரி நிறையா அந்த கோவிலில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அன்னதான கூடம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடி மாதமும் ஒவ்வொரு ஊர்லேருந்து கருப்புசாமிக்கு வந்து கெடா வெட்டி வழிபாடு பண்ணிட்டு போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வரேன். தேங்க்யூ.